அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு ஒரு குட்டி கதைங்க. ஓப்பன் பண்ணால் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இரும்பு பற்றை இருக்குது. அந்த பற்றையில் நிறைய கத்தி கடப்பாறையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு செல்வந்தர் காரில் வர்றாரு. வந்து ஒரு காரை நிறுத்திட்டு அங்கே வேலை செய்வங்கக்கிட்ட ரெண்டு கத்தி கேட்குறாரு. வேலை செய்வங்களும் ரெண்டு கத்தி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. செல்வந்தரும் அங்கிருந்து கிளம்பி நேராக ஒரு ஐயனார் கோவிலுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்ட அந்த ரெண்டு கத்தியையும் ஒப்படைக்கிறாருங்க. பூசாரி அந்த ரெண்டு கத்தியும் வாங்கி நல்லா பார்க்குறாரு. ஒரு கத்தி பார்க்குறக்கு கொஞ்சம் மண்ணையாக இருக்கிற மாதிரி இருக்குது, நெலிவு சிலிவுலாம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஒரு கத்தி பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது, எந்த ஒரு நெலிவு சிலிவுமே இல்லாமல் நேராக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கிற கத்தியை ஐயனார் கையில் சொருகி வச்சிடறாருங்க. கொஞ்சம் கோணலும் மோடலமாக இருக்கிற கத்தியை தேங்காய் உடைக்கிறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கிறாரு. ஐயனாருக்கு எப்பயெல்லாம் மாலை போட்டு பொட்டு வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அப்பையெல்லாம் ஐயனார் கையில் இருக்கிற கத்திக்கும் மாலை போட்டு பொட்டு வச்சு பூஜை பண்ணுறது வழக்கம். இதையெல்லாம் விறகு வெட்டுற தேங்காய் வெட்டுற கத்தி பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு நாள் தேங்காய் வெட்டுற கத்தி ஐயனார் கையில் இருக்கிற கத்தியை பார்த்து, இது நியாயமா? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே செய்யப்பட்டோம், ரெண்டு பேர்த்தையுமே ஒருத்தர் தானே வாங்கிட்டு வந்தார், உனக்கு மட்டும் மாலை மரியாதை கிடைக்குது, என்ன மட்டும் தேங்காய் உடைக்கிறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி இந்த கோணலும் மோடலமாக இருக்கிற கத்தி நல்லா இருக்கிற ஐயனார் கையில் இருக்கிற கத்தியை பார்த்து கேட்டுச்சாமாங்க. அதுக்கு ஐயனார் கையில் இருக்கிற கத்தி சொல்லிச்சாமா, என்னை தீயில போட்டு ஓட்டாங்க, சுத்தியிலலாம் அடி அடினு அடித்தாங்க, அத்தனை வலியும் வேதனைகளையும் நான் தாங்கிக்கிட்டேன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா வளைஞ்சு கொடுத்தேன், அதனால தான் என்ன எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க, நானும் பார்க்குறக்கு இவ்வளோ அழகாக இருக்கேன், ஆனால் நீ என்ன பண்ண, தீயில காய்ச்சும் போதும் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கல, சுத்தியிலலாம் அடிக்கும் போதும் நீ வளைஞ்சு கொடுக்கல, உன்னையும் என்ன மாதிரி ஆக்கிறதுக்கு அங்கே வேலை செய்வீங்க எவ்வளவோ போராடினாங்க, நீ எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காமல் இருந்த, அதனால தான் இப்போ பார்க்குறதுக்கே கோணலும் மோடலமாக இருக்கிற ஒரு நேர்த்தியாகவே இல்லை, அதனால தான் உன்னை தேங்காய் உடைக்க போட்டாங்க, என்ன ஐயனார் கையில் கொடுத்து இவ்வளோ மாலையும் மரியாதையும் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிச்சாமாங்க. உடனே தேங்காய் வெட்டுற கத்தி, நீ சொன்னது உண்மைதான், அன்னைக்கு நான் கொஞ்சோண்டு கஷ்டப்பட்டிருந்தா இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல நிலைமையில் இருந்திருக்கலாம், அன்னைக்கு என்னை தீயில போட்டு காய்ச்சும் போதும் சுத்தியில அடிக்கும் போதும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்துருந்தா அவங்க உன்ன மாதிரியே என்னையும் நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க, நான் தான் அவசரப்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் தாங்க முடியாதுன்னு வளைஞ்சு கொடுக்காம விட்டுட்டேன், இப்போ காலத்துக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் பயன்படுத்த போகிறேன், சரி பரவாயில்ல விடு, இனிமேல் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சாமாங்க. அதோட அந்த கதை முடியுதுங்க. கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எப்பயும் போல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.